ஐயப்பன் அருள் பல அருள்பவன். மகிஷி என்று அரக்கிய வதம் செய்ய அவதரிச்சவர் தான் ஐயப்பன். ஐயப்பன் கோயில்ல 18 படிக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதியிருக்கோம். இத தத்துவம் அசி என பிரிச்சு படிக்கணும். நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதோட பொருள். ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். சபரிமலை ஐயப்பன் வரலாறு பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். கேரளால பந்தள மகாராஜா குழந்தை இல்லாம மனம் வருந்தி வந்தார். அந்த சமயத்துல மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள். அவர்களுக்கு உதவவே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியா மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார். குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும். தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா? பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான். எங்கோ குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்திற்கடியில் ஜொலிக்கும் தேஜுவுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான். ஆண்டவா, என் குழந்தையில்லா குறையை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கிருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான். அரசியும் மகிழ்ச்சி அடைந்தாள். இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிடலாம் என்று முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவரே வரவே வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். ஒரு நாள் அரசி வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்தாள். அரசவை வயித்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தான் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள். இந்த உண்மையை அறிந்த ஐயப்பன் தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள். மகிஷியை வில்லெடுத்து வதம் செய்த அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாறி பொழைந்தனர். இந்திரனோ புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனால் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள். ஐயப்பனும் அவ்வாறே செய்தருளினார். மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையை தவமிருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் 18 படிக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம். ஐயப்பனின் இரு கால்களிலும் துண்டு கட்டி இருப்பதை காணலாம். அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது. ஐயப்பனை காண பந்தள மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எல முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும் என கூறினார்கள். மற்ற கோயில்கள் போல சபரிமலை ஐயப்பன் கோயில் வருடம் முழுவதும் திறந்திருக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும். மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சாத்தப்படும். ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.